ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வானவில் சேனல். இன்றைக்கி நம்ம வானவில் சேனலில் பார்த்தீங்கன்னா பெட்வின் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சைனப் போனஸாக அவங்க 5 ரூபீஸ் கொடுப்பாங்க, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வானவில் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வானவில் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி போனோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓதா ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரிஜிஸ்டர் பண்ணி சைன்இன் பண்ணணும். உங்கள் நம்பர் கேட்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே வெரிஃபிகேஷன் கோடு வரும். அதை கொடுத்துட்டிங்கனாவே இப்படி தான் உங்களுக்கு இருக்கும், ஓப்பன் ஆயிடும். இது வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ டவுன்லோட் பண்ணிடுங்க. பண்ணனுமே உங்களுக்கு சைன்அப் போனஸ் 5 ரூபீஸ் கிடைக்கும். பாருங்கள், எனக்கு 5 ரூபீஸ் கிடச்சிருக்கு. இது என்ன மாதிரி ஆப் பார்த்தீங்கன்னா, இதில் வெறும் 5 ரூபீஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த 5 ரூபீஸை வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறமா ரெஃபர் பண்ணுற மூலிமா நீங்கள் டெய்லி 1 ரூபி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற மூலியமாகவே உங்களுக்கு 1 ரூபி 3 ரூபீஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு பெட்டு, நம்ம கட்டி வின் பண்ணணும். ஸோ யாரும் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. நானும் ரீசார்ஜ் பண்ணலை, நான் ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. இதில் வந்து நீங்கள் ஒரு 5 ரூபீஸ் வருதே, அந்த 5 ரூபீஸ் போடுங்க. அப்புறமா ரெஃபர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் போய் சும்மா நீங்கள் அவங்க சைனப் பண்ணணும் அந்த வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் போய் ரெஃபர் பண்ணிங்களாவே, அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்களா, ஷேர் பண்ணிங்களாவே உங்களுக்கு 1 ரூபி. ஸோ அதில் 3 ரூபீஸ் கிடைக்கிது டெய்லியும். ஸோ அந்த 8 ரூபி அப்புறம் இந்த மாதிரியே வச்சு இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். வாங்க, இந்த மாதிரி இந்த ஆப்புக்கு வந்து இந்த மாதிரி பெட் கட்டுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சும்மா நான் லெஸ் தென் அந்த அந்த ஆரோ மார்க் வந்து இப்படி இந்த சைடு லெஸ் தென் 50 இல்லை லெஸ் தென் அபோவ் 50 இப்படி கொடுத்து நம்ம எத்தனை ரூபா பெட் பண்ணணும். நான் 1 ரூபி தான் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ பெட் பண்ணி நம்மளுக்கு அந்த டைமிங் ரன் ஆகுது பாருங்களே, அந்த டைமிங் ரன் ஆனோடனே நம்மளுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம பெட் பண்ணது வின் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 1 ரூபி வருது. வின் பண்ணலைன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஸோ யார் ரீசார்ஜ் பண்ணுறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதில் வந்து வின் பண்ணால் உங்களுக்கு அந்த ரெஃபர் மூலியமே வரும். அதையே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணி ஒன் டேக்கு ஒரு 10 ரூபி. இப்போ சிலதில் இதில் நிறையா வின் பண்ணுற மாதிரி தான் சிலதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம நிறையா இது போட்டு நிறையா காசு வரணும் அப்படி சொல்லிட்டு போடுறப்ப நம்மளுக்கு லாஸ் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் வேணாம். நீங்கள் ஒரு இது எது வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபி போதும் நம்மளுக்கு இந்த ஆப்பில் இருந்து. ஸோ 10 ரூபிக்கு நம்ம ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 3 ரூபீஸ் வருது மேலவே தான். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுங்கள். இதில் மற்றவங்களுக்கு சைன் அப் பண்ண சொன்னீங்கன்னா 5 ரூபீஸ் வருது. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து கட் பாருங்கள், எனக்கு 1 ரூபி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது பாருங்களே, இது இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நான் 1 ரூபி தான் பெட் பண்ணுறேன். இதில் பாம் இருக்கும் பாருங்கள். இந்த இதில் வந்து நம்ம இந்த பாக்ஸில் ஏதாச்சும் ஒன்றில் பாம் வச்சுருப்பாங்க. ஸோ பாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மணி லெஸ் ஆயிரும். பாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மணி கிடைக்கும். இதில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரீசார்ஜ் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதீங்க. நான் வந்து ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணி அதை வச்சு விளையாண்டேன். ஆனால் எனக்கு ஆல்ரெடி 5 ரூபீஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் ரெஃபர் வாட்ஸ்அப்பில் நம்ம பக்கத்தில் இருக்க வாட்ஸ்அப்லேயே ரெஃபர் பண்ணி ஒரு 3 ரூபீஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ 1 ரூபீஸ் மட்டும் சூஸ் கேம் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, நான் 1 ரூபி மட்டும் கட்டி ஏர்ன் பண்ணிப்பேன். இதில் போனஸ் எல்லாமே வருது. இருக்குது இந்த 3-னோட கலர் வந்து செலக்ட் பண்ணுறது. இந்த 3 கேம்ஸ்லேயே எனக்கு பிடிச்சது இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுற கேம்ஸ். ஏன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, மணியும் ஈஸியாக கிடைக்கிது. ஸோ நம்ம அமௌண்ட்டு பெட் பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் கிடைக்கிது. அது எப்படி விளையாடலான்னு சொல்கிறேன்னு பாருங்கள், இருங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த கேம் தான், இந்த கேம் தான் எனக்கு பிடிச்ச கேம். இதில் கொஞ்சம் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து பாம் இருக்கிற பாக்ஸை மட்டும் டச் பண்ணாமல் மற்ற பாக்ஸை டச் பண்ணால் நமக்கு மணி கிடைக்கிது. ஸோ இது ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ரூபி மட்டும் இதுக்கு பெட் பண்ணுறேன். நம்மளுக்கு கொடுத்த 5 ரூபீஸை வச்சே பெட் பண்ணிக்கலாம். நான் 82 பைசை வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், 10 ரூபீஸ் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ நீங்கள் யார் ரீசார்ஜ் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் வருது ப்ளஸ் ரெஃபரல் மூலமாக எல்லாமே வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நம்பர் இந்த மாதிரி க்ரீன் கலரில் பட்டன் நம்ம டச் பண்ணோன்னே அந்த பட்டன் வந்து க்ரீன் கலரில் ஆகும். நான் ஒன்று ஒன்றா பார்த்து டச் பண்ணுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு 5 இதில் 10 ரூபீஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கி 10 ரூபீஸ் போதும்னே இருங்க. நம்ம ரொம்ப வரும்னு சொல்லிட்டு அதிலே இன்ட்ரெஸ்ட்டாக மூழ்கிடாமல் இருந்தீங்கன்னா நம்ம இதில் ஓரளவுக்கு எடுக்கலாம். பாருங்கள் வந்திருக்கு. இந்த 3 பாக்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு படிங்க மணி ஆட் ஆகிட்டுருக்கு. எனக்கு பாருங்கள் 52 பைசே ஆட் ஆகிருக்கு. இது வந்து நான் எவ்வளோ பெட் பண்ணுறேன் இதுக்கு ஏற்றாப்புல எனக்கு 23 ரூபீஸ் ஆட் ஆயிருக்கு பாருங்கள் டோட்டலாக. ஸோ நான் 4 பாக்ஸ் டச் பண்ணியிருக்கேன். இதோட நான் போயிருக்கணும்,
போகாமல் இருந்தால் எனக்கு வந்து பாம் வந்துடும். ஸோ 5 பாக்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் கெட் போனஸ்ன்னு கொடுத்துடணும். கொடுத்தோன்னே நம்மளுக்கு எவ்வளோ மணி வந்திருக்கோ அது வந்து வந்துடும். ஸோ இது சூப்பரானதுதான். ரொம்ப விளையாண்டோம்னா நம்மளுக்கு இதாகுது. ஓரளவுக்கு ஒரு 10 ரூபீஸ் போதும்னு சொல்லிட்டு இருங்க, உங்களுக்கு இதில் வின் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 ரூபீஸ்னால் 10 டேஸில் 100 ரூபீஸ் வருது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த லாக்டவுனில். இதில் யார் ரீசார்ஜ் பண்ணாதீங்க, ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இது விளையாடணும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணலாம். இதில் ஆனால் ரொம்ப ஏர்ன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டை வச்சு அதை டபுள் ஆக்குங்க, அடுத்த நாள் அதுக்கடுத்து டபுள் ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒரு 10 ரூபீஸ் போதும் ஒன் டேக்கு. அப்படின்னு தான் இந்த கேம் வந்து, இந்த ஆப் வந்து நல்ல ஆப்பு. நான் அந்த மாதிரி தான் விளையாட சொல்லி ரெஃபர் பண்ணுறேன். 10 ரூபீஸ் வந்து 10 டேஸ் கழிச்சு நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன். ஸோ நான் வித்ரா எடுக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருந்தேன். எனக்கும் நிறைய பாம்ஸ் வந்துச்சு. நான் அதுக்கடுத்து போகக்கூடாதுன்னு இப்போ தான் டிசைட் பண்ணிட்டேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வானவில் சேனல்.